சாமி குற்றம் தான் பண்ணியிருக்கு. ஏழைய படிச்சதும் சாமியோட குற்றம் தான். அந்த ஏழைக்கு பசிங்கிற உணர்வை கொடுத்ததும் சாமியோட குற்றம் தான். அந்த குற்றம் பண்ண கடவுள் எங்கேயுமே கிடைக்காதனால அந்த கடவுள் பக்தர்களான உங்களை கேட்கறேன். நாயங்களோடையும் பண்ணிங்களோடையும் பசிக்கு போராடுற அந்த குழந்தைனா நம்ம சொந்தம்னு உங்களுக்கு தெரியலையா? அந்த பசியை போக்க வேண்டியது நம்ம கடவுள்னு உங்களுக்கு புரியலையா? பாலையும் நெய்யையும் கண்ணால பார்க்காத குடும்பங்கள் கோடிக்கணக்கில் இருக்கு. கோடிக்கணக்கான குடும்பம் பால கோயில்கள் அபிஷேகங்கிற பேர்ல சாமிங்கிற பேர்ல பெற்று வீணாகிற மாதிரி செய்யும். ஆயிரக்கணக்கான நெய்ய நெருப்புல குட்டி பாழாக்குவது சரியா? கடவுள் பக்தியை நாம இப்படித்தான் காட்டுறதா? கடவுள் கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, அந்த கடவுளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவன் மிகப்பெரியவன், சர்வ வல்லமை படைத்தவன், கருணை கடல். அப்படித்தானே? சர்வ வல்லமை படைத்த கடவுளுடைய சக்தியை நான் கேட்கிறேன். மக்கள் தவறு செய்யாம அவளை தடுக்க முடியாதான். ஆனா மூலையில முடுக்கல யாருக்குமே தெரியாம அவங்க செய்யற தவறையெல்லாம் கணக்கு போட்டு அவங்களுக்கு தண்டனை கொடுப்பான். முக்காலமும் உணர்ந்த கடவுள் இந்த மக்கள் தவறு செய்ய போறத முன்கூட்டியே அறிஞ்சு அவங்க தவறு செய்யாம இருந்து தடுத்திருக்கான். அதை விட்டு ஏது மரியாதை இந்த மக்களை படைச்சு அவங்கள பாவம் செய்யும்படி விட்டு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கிற கடவுள் எப்படி கருணை கடலா இருக்க முடியும்? இவ்வளவு கடவுள்களையும் கோயில்களையும் கும்பிட்ட நமக்கு கிடைச்ச பரிசும் பேர் என்ன தெரியுமா? பணம் இல்லாத ஏழை நாடு, படிப்பறிவு இல்லாத நாடு, நோய் நொடிகள் மிகுந்த அசுத்தமான நாடு, இன்னும் கேட்டா உலக அரங்களை கடனுக்காக கையெழுந்த கடன்கார நாடு. தோழர்களை, கோயிலுக்காகவும் கடவுளுக்காகவும் நாம் செலவு பண்ண காசை தொழிற்சாலையை கட்டியிருந்தா வேலையில்லா திண்டாட்டம் போயிரு, கல்விச்சாலையை கட்டியிருந்தா அறியாமை விலகி விஞ்ஞானத்தை பெருக்கியிருந்தா பசி பட்டியல் இல்லாம போயிரு. ஆனால் மேலை நாட்டில எல்லாம் விஞ்ஞானம் எப்படி வளர்ந்ததுன்னா நாம் பார்க்கிற எல்லா பொருள்களும் இருந்தோம் இதையெல்லாம் மனிதனுக்கு எப்படி பயன்படுத்தலாம் நினைக்கிறான் விஞ்ஞானம் வளரு. ஆனா நம்ம நாட்டுல மலையில நடுவுல மரத்துல மண்ணுல சாணியில கூட பக்தியை எப்படி செலுத்தலாம்னு ஆராய்ச்சி பண்றது. நம்ம நாடு எப்படி முன்னேறும்? இப்ப புதுசா முளைச்சிருக்கிற சிங்கப்பனுக்கு 20 கோடி ரூபாயில கோயிலாம், 15 கோடி ரூபாயில உற்சவமா, 35 கோடி ரூபாயில தங்க சிலைய, அந்த தங்க சிலைய மரத்துல இருந்து மலைக்கரப்புக்கு மத்திய மந்திரி கொடி அசைக்கிறான். கடவுள் இல்லடா, கடவுள் இல்லடா, கடவுள் இல்லவே இல்லடா, கடவுள் இல்லடா, கடவுள் இல்லடா, கடவுள் இல்லவே இல்லடா. கடவுளுக்காக மனுஷன் கட்டிய கரைகளை மூட சொல்லடா, கடவுளுக்காக மனுஷன் இங்கே சகலம் கொடுத்த பாரடா, மனுஷனுக்காக பால் கொடுத்த வெள்ளையா கதையேதடா. கடவுள் இல்லடா, கடவுள் இல்லடா, கடவுள் இப்போ
பத்தாதுங்க வீதியம்மா கோயில், வீதியம்மா பத்தாதுங்க வீட்டுக்கு வீட்டுக்கு கோயில், கோடி கோடி கோயில் கட்டி குழப்பம் தீர்ந்து போனதா, குழப்பம் வளர காரணமே கோயில் இருந்து தெரிஞ்சதா. பாத யாத்திரை போய் போய் பாதி வார்த்த போச்சுது, பூசைக்காக அழுது அழுது பொழுது கொஞ்சம் போச்சுது, ஆறு குளம் கோயிலை சுத்தி அதுல மிச்சம் போச்சுது. ஆலயத்தில் மனுஷனிடம் கண்ணீர் தாண்டா கடவுளு, ஆண்டவனே இல்லை என்னும் அறிவு தாண்டா கடவுளு, ஆக மொத்தம் உலகத்தில் அன்பு தாண்டா கடவுளு. கடவுளை மர